தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அரசியல் மாண்புகளையோ மாநில உரிமைகளையோ மதிக்காத மத்திய ஆட்சியாளர்களால் அரசியலமைப்பு சட்டமே ஆபத்திற்குள்ளாகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கூட மதிக்காத நியமன பதவிக்காரர்களின் அடாவடிகள் கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவதா? உடனடியாக திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செய்யாறில் சிப்காட் நில எடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த 7 விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிந்ததற்கு கண்டனம். நாளை திருவண்ணாமலையில் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை ரத்து செய்ய கோரிக்கை. திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை ஏலமிட்டு கிடைக்கும் பணத்தில் இலவச கழிவறைகள் கட்டலாம். தமிழக அரசுக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மோகன் யோசனை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று உருவானது மிதிலி புயல். நாளை அதிகாலையில் வங்கதேசத்தின் கெபுபாரா கடற்பகுதியில் கரையை கடக்கும் என கணிப்பு. வங்கக்கடலில் உருவான மிதிலி புயல் எதிரொலி. தமிழகம் காரைக்காலில் 9 துறைமுகங்களில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகையில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு வெள்ளக்காடான விளைநிலங்கள். மழை விட்டும் வடியாததால் அழுக தொடங்கியுள்ள பயிர்களைக் கண்டு விவசாயிகள் வேதனை. சீர்காழி அருகே புங்கனூர் பகுதியில் மழை நின்றும் வயலில் இருந்து வடியாத மழை நீர். சம்பா பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் 50% உயர்வு. ஒரு தாளுக்கு 150 ரூபாய் பெறப்பட்டு வந்த நிலையில் 225 ரூபாயாக கட்டணம் அதிகரிப்பு. அண்ணா பல்கலைக்கழக டிகிரி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக உயர்வு. இறுதியாண்டு மாணவர்கள் ப்ராஜெக்ட் கட்டணம் 600 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் 900 ரூபாயாக அதிகரிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடப்பு செமஸ்டருக்கு கட்டணம் உயர்த்தப்படாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. இதிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இவங்க வந்து இப்போ முதல்ல 150 ரூபா வாங்கி கொண்டிருந்ததை 225 ரூபாயாக உயர்த்தி விட்டார்கள். ஏன்னா அவங்க கேட்டால் என்ன சொன்னாங்க, மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் காலையிலேயே அவரிடம் பேசிவிட்டேன். இந்த செமிஸ்டருக்கு நிச்சயமாக தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது. ஆண்டு டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் போராட்டம் நடத்த முடிவு. அண்மையில் 10 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தும் அரசு செவி சாய்க்கவில்லை என கூறி போராட்ட அறிவிப்பு.
சென்னை டிபிஐ வளாகத்தில் போலீசார் குவிப்பு. டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் போராட்ட அறிவிப்பை அடுத்து நடவடிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 1000 ரூபாய் தரிசன கட்டணம் பெற்றுக்கொண்டு உரிய ரசீது வழங்கவில்லை என அவதூறு பரப்புவதாக குற்றச்சாட்டு. அவதூறு பரப்பும் பிருத்விராஜ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்செந்தூர் காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு. திருச்செந்தூரில் நாளை மதுக்கடைகளை மூட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. முருகன் கோவில் சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு நடவடிக்கை. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பித்தப்பையில் கல். எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்து மருத்துவர்கள் குழு தொடர் சிகிச்சை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ONGC இடம் இருந்தோ அரசிடமிருந்தோ விண்ணப்பம் வரவில்லை. குறைதீர் கூட்டத்தில் விவசாயி எழுப்பிய கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் பதில். நெல்லை பாபநாசம் அணையில் இருந்து வினாடிக்கு 400 கனஅடி நீர் திறப்பு. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 86,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் தமிழகத்தில் பல தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு பலர் வேலை இழந்துள்ளதாக புகார். தொழில்துறை மற்றும் வீட்டு உபயோக மின் கட்டணங்களை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். பல தொழில் நிறுவனங்கள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேலை செய்பவர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் அதை கரண்ட் பில்லில் வந்து அதை குறைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். சேலம் அரசு பேருந்தில் டிக்கெட் மறு விற்பனை செய்த நடத்துனர் பணியிடை நீக்கம். சேலம் கோட்ட போக்குவரத்து கழக பொது மேலாளர் நடவடிக்கை. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.